டெக் பிளஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கள் சேனலுக்கு நீங்கள் இதுதான் முத முறை வரங்க அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடந்த வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தோங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரே குறை வந்து எங்களுடைய வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்றது தான். நாங்கள் யூஸ் பண்ணுற மைக் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலான ஒரு குவாலிட்டியான மைக் தான். அதனால் விரைவில் இந்த குறைகள்லாம் சரி பண்ணப்படும். இது வரும் ஸ்டார்ட் அப் சேனல், ஸோ எங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் பயனுள்ள தகவல்கள் நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வரோம். எங்களுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் யூஆர்எல் இங்கே கொடுத்துருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசுடைய மொத்த கடன் எவ்வளோ அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் தகவல் அறியும் உரிமை சட்டம், சேவை பெறும் உரிமை சட்டம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழக அரசின் மொத்த கடன் எவ்வளோன்றது தான். 2017-2018 பட்ஜெட் அப்போ நிதியமைச்சர் பட்ஜெட்டில் வந்து சொன்ன கடன் வந்து பார்த்தீங்கன்னா 3,14,366 கோடி வந்து 2018 முடியும் மார்ச் மாதம் முடிகிற நிதியாண்டில் அவ்வளோ கடன் இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டு இருந்தார். இது கடன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அந்த கடனுக்கு வட்டியும் வந்து தொடர்ந்து அதிகரிச்சே வருது. இந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 20,000 கோடி வரைக்கும் இருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2006 வெறும் 57,457 கோடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா 1,01,439 கோடியாக வந்து அதிகரித்தது. 2015-16 பார்த்தீங்கன்னா 2,11,480 கோடி அளவுக்கு கடன் வந்து அதிகரித்தது. 2017-2018 ஜஸ்ட் வந்து 1.5 இயர் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2016 பட்ஜெட் முடிஞ்சிச்சு, 16-17 பட்ஜெட் 1 வருஷம், அதுக்கு அடுத்த ஒரே வருஷம் கேப்பில் பார்த்தோம்னா 3,14,366 கோடி அப்படின்னு வந்து இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க. அதாச்சும் இந்த வருஷத்துக்கான செலவுகள் நிதி பற்றாக்குறைக்கு வந்து தமிழக அரசு வாங்க போகிற கடன்லாம் சேர்த்து இவ்வளோ கடன் இருக்கும் அப்படின்னு வந்து இது மதிப்பிட்டிருக்காங்க. இது வெறும் நிர்வாக கடன் மட்டும்தான், இது இல்லாமல் ஒவ்வொரு துறையிலையும் கடன் இருக்குது. போக்குவரத்துறை வந்து கடனில் இருக்குது, மின்சாரத்துறை கடனில் இருக்குது, எல்லா துறையும் லாபம் வரும் துறை தான். ஒரு பிரைவேட் பஸ் வந்து எப்படி தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்களோ அதை விட பெரிய பிரைவேட் போக்குவரத்து கழகத்தை வச்சுருக்க தமிழ்நாடு அரசு நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய நஷ்டங்கள் வந்து ஒவ்வொரு துறையில் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தா தமிழ்நாட்டு அரசுடைய மொத்த கடன் பார்த்திங்கன்னா 5,00,000 கோடி இருக்கும் அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த கடன் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் டிவி கிரைண்டர் மிக்சி எல்லாமே வந்து இலவசமாக வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இலவசம் கிடையாது, நீங்கள் கடனாக வாங்கியிருங்க. ஸோ இந்த இந்த 3,00,000 கோடியில் உங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 இருந்து 30,000 வரைக்கும் உங்கள் கடன் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழல். இப்போ ஒரு சின்ன வந்து வாட்டர் டேங்க் வைக்கிறாங்கன்னா அதோடைய மதிப்பீடு 1 லட்சம் அந்த மாதிரி. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் டேங்க் போர் போட்டு வாட்டர் டேங்க் வைக்கிறாங்கன்னா என்ன செலவாகும் அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்கள். அதையே வந்து அதோடைய மதிப்பீடு போய் பாருங்கள், 2 லிருந்து 5 மடங்கு வரைக்கும் அதோடைய மதிப்பீடு அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த துறையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து லஞ்சம் கொடுத்து அந்த லஞ்சத்தையும் சேர்த்து தான் அந்த கான்ட்ராக்டர் வந்து எஸ்டிமேட்டாக போட்டு கொடுக்குறாங்க. ஆக போகிற செலவு ப்ளஸ் அந்த கான்ட்ராக்டருக்கான லாபம் எல்லாம் சேர்த்து தான் அந்த எஸ்டிமேட். நீங்கள் அந்த ஒரு எஸ்டிமேட்டை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இந்த கடனை வந்து குறைக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் வழி இருக்குன்னு நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம். எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் தங்கத்து மேலே இருக்க மோகத்துக்கு வந்து அளவே இல்லை, அதை சொல்லி தெரியணும் இல்லை. ஆனால் அதுக்கான விற்பனை வரி ஒழுங்காக வசூலிக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு. அப்பயும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தங்கத்துக்கு ஒரிஜினல் பில் போகிறது கிடையாது. இங்கே நிறைய கடையில் வந்து பெரிய கடையெல்லாம் விட்டுருங்க, அது எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல. சின்ன கடையெல்லாம் போனோங்கன்னா சார் பில் வேணுமா பில் வேணாமா, கம்ப்யூட்டர் பிரிண்டர் பில் வேணுமா ஹேண்ட் ரிட்டன் பில் வேணுமா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க வந்து ஒழுங்காக விற்பனை ஆகிற கணக்கை ஒழுங்காக காமிக்கிறது கிடையாது. இதை 1% வரி வசூலிச்சாவே தமிழ்நாட்டில் எவ்வளோ தங்கம் விற்பனை ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் மட்டும் பல டன் தங்கம் 1 வருஷத்துக்கு விற்பனை ஆகுதுன்றது ஒரு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. இந்த வரியை பற்றி அந்த தமிழக அரசு ஒழுங்கு முறைப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல.
பெட்ரோல் விலையும் டாஸ்மார்க்லேருந்து வர வருமானத்தை மட்டும்தான் தமிழக அரசு கவனம் செலுத்துவதை தவிர மற்ற வருமானங்களில் கவனம் செலுத்துறதே இல்லை. இப்போ வந்து முத்திரைத்தாள் பதிவு யாருமே அந்த உண்மையான ரேட்டில் பதிவு பண்ணுறதில்ல, அது அரசு முறைப்படுத்தலை. ஸோ இந்த முத்திரைத்தாள் பதிவு, நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவாங்க இல்லைங்களா, அதோடைய விலையை வந்து ஒழுங்காக வந்து நிர்ணயித்து அதிகமான விலை இல்லாமல் கரெக்டான விலையை நிர்ணயித்தாவே வந்து அதில் வருமானம் அதிகமாகும். அந்த விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் மக்கள் அதை ஏமாற்றி வேற ஒரு ரேட்டில் வந்து பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் முறைப்படுத்தினா கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசு வருவாய் அதிகரிக்கும். அது மாதிரி இந்த மோட்டார் வாகனங்கள்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அதோடைய பில்லில் பார்த்தோன்னா அதில் வர டேக்ஸ் வந்து ஒழுங்காக வந்து மதிப்பு வந்து தமிழக அரசுக்கு வந்து சேர்றது கிடையாது. அதுக்கப்புறம் வேட், இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்கும்போது அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸில் வந்து அந்த டீட்டெயிலும் வந்து ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு வந்தது கிடையாது. அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து நஷ்டத்தில் கணக்கு அமைச்சு அதில் வந்து டேக்ஸை வந்து இது பண்ணிடுறாங்க, வரி ஏய்ப்பு பண்ணிடுறாங்க. மொத்தமாக இருந்து இந்த மாதிரி வரி ஏய்ப்பு இருக்கிற எல்லா இடத்தையும் சரி பண்ணாவே பாதி வேலையை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நிபுணர் கருத்துக்கள் வந்து சொல்லுது. இது வரைக்கும் சொன்ன பொருளாதார நிபுணர்கள் சொன்ன கருத்தை தான் மொத்தமாக இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா படத்துக்கு தமிழில் பேர் வச்சா வரி சலுகை அந்த மாதிரின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தமிழில் பேர் வச்சதுனால வந்து மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போகிறது கிடையாது, தமிழுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா படத்தோட பேர் மட்டும்தான் தமிழில் இருக்கும், உள்ளே இருக்க எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொடூரமான விஷயங்கள் தான் உள்ள தமிழ் படத்தில் இப்போ காமிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சில நல்ல படங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் படத்தில் வந்துகிட்டு இருக்கு, மற்ற படம்லாம் ஏன் வருது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி வரி சலுகை மானியம், மானியம்னா மக்களுக்கு இல்லைங்க, இந்த மாதிரி படத்துக்கு கொடுக்குற மானியத்தை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து பெரிய நஷ்டம்தான். இது இல்லாமல் தமிழ்நாட்டு அரசுக்கு செலவுன்னு இருக்கு, ஓய்வு ஊதியம் ஊதியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து தமிழக அரசுக்கு செலவு இருக்கு. இது இல்லாமல் இந்த மானியம் இலவசம் இதெல்லாம் வந்து தமிழக அரசுடைய வர வருவாயை விட அதிகமாக இருக்கு. அதனால் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் தமிழக அரசால் மேற்கொள்ள முடியாத நிலமையில் இருக்குது. தொடர்ந்து பேருந்து கட்டணம் பால் கட்டணம் அப்படின்னு மாதிரி மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. கடந்த 10 வருஷத்தில் மட்டும் பேருந்து கட்டணம் வந்து 100 மடங்கு விட அதிகமாக, அதாச்சும் 2 மடங்கு அதிகரித்து 100% விட அதிகமாக அதிகரிச்சிருக்கு. அது உங்கள் கண்ணெதிரில் பார்க்குற ஒரு விஷயம் தான், பேருந்து கட்டணம் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு. திரும்ப இப்போ பேருந்து கட்டணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி பண்ணலன்னா தமிழக அரசுடைய கடன் விரைவிலேயே 1 லட்சம் கோடியாக மாறும். இப்போ வர மார்ச் மாதம் பட்ஜெட்டில் சரி இந்த 2018க்கான பட்ஜெட்டில் எவ்வளோ கடன் வந்து வருதுன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த கடன்லாம் நீங்கள் குறைக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இலவசங்களை எதிர்பார்த்து ஓட்டு போடலாம் போயிடுது. நல்ல தேர்தல் அறிக்கை இருக்கிற கட்சியை பார்த்து ஓட்டு போடணும். தேர்தல் அறிக்கைனா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா, ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தல் முன்னாடி நாங்கள் தேர்தல் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தா அந்த இலவசம் இலவசம் போடுறதுலாம் வந்து இலவசம் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற கடன், அது தமிழ்நாடு அரசு மேலே ஏற்றுற கடன். ஒரு சில கட்சிகள் நல்ல தேர்தல் அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அந்த இதெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து கொடுக்குற ஒரு சில கட்சிகள்லாம் இருக்குது. கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல, கட்சி பேரை சொன்னால் உடனே அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்து சொல்லிக்குவாங்க. ஸோ நான் கட்சி பேர் சொல்ல, நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச கட்சின்றதை விட்டுட்டு பிடிச்ச சின்னன்றதை விட்டுட்டு தேர்தல் அறிக்கையெல்லாம் படிங்க. இந்த தேர்தல் அறிக்கையை இதுக்கு முன்னாடி சொன்ன தேர்தல் அறிக்கை அந்த கட்சி எப்படி நிறைவேற்றிருக்குன்றது பாருங்க. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தா இல்லை புது கட்சியாக இருந்தால் அவங்க எப்படிலாம் வந்து அதை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற வழிகள் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. தொடர்ந்து வந்து நான் இதே மாதிரி வந்து இலவசத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இல்லை பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவோம்னு நினச்சா தமிழக அரசின் கடன் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த கடன் தமிழ்நாட்டு அரசு கடன் கிடையாது, உங்கள் கடன். உங்கள் கடன் நான் என்ன போய் கட்ட போகிறேன்னா அப்படின்னு கேட்குறீங்களா, கிடையவே கிடையாது. நீங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பேருந்து கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் கட்டணம் ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அந்த கடனை மறைமுகமாக நீங்கள் தான் கட்டுறீங்க. ஸோ பொறுப்பு உணர்ந்து வந்து செயல்படுங்க. இலவசங்களை வந்து மாற்றி இலவசங்கள்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை வந்து உருவாக்கி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி புதுசாக வந்த கட்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இலவசம் கொடுத்தாவோ பணம் கொடுத்தாவோ ஓட்டு போடுன்ற நிலையை மாற்றணும்னா நீங்கள் வந்து மாறணும். நீங்கள் மாறாமல் அரசியல்வாதிகள் மாற மாட்டாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த கருத்தை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. பிடிக்கல அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க, என்ன குறை இருக்குன்னு தெரிவிங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து நல்ல தகவல் கொடுக்கணும்னு நினச்சி எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே நல்ல தகவல் தான் இருக்கும். பட் ஏதாச்சும் குறை இருந்தால் உங்கள் கருத்தில் தெரிவிங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய என்ன நினைக்கிறவங்களோ அதை ஃபீட்பேக்கில் போடுங்க. அது எங்களுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கடுத்து என்னென்ன வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல் அறிவுரிமை சட்டத்தில் வந்து தகவல் பெறுவது எப்படி, கழிவுபெறும் உரிமை சட்டம்னா என்ன, தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது, இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன, சேவை பெறும் உரிமை சட்டம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான் எங்கள் சேனலுடைய ஃபேஸ்புக் யூஆர்எல், யூடியூப் யூஆர்எல். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.